மகாபெரியவாவின் அற்புதங்கள் 27. கஷ்டம் கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், தாங்கவே முடியலையே அப்படின்னு இருக்கிற எல்லாருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற பால் கதை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரபல வில்லுப்பாட்டு கலைஞர் திரு சுப்பு ஆறுமுகம் அவரோட வில்லுப்பாட்டில் மகாபெரியவா சொல்கிற கதைகள் எல்லாம் பொருத்தமான இடத்துல சொல்வாரா. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது மகாபெரியவா, இன்னைக்கு என்னோட பால் கதையை சொல்லுவியா அப்படின்னு கேட்டிருக்கார். அது என்ன பால் கதை? பாலுக்கு ஒரு பெரிய வர்த்தமம். பசுவோட வயிற்றில் பத்திரமா நான் இருந்தேன். என்னைய ஒருத்தவங்க கறந்து பாத்திரத்தில் ஊற்றுனாங்க. அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு என்ன சூடாக்குனாங்க. என்னால் சூடு தாங்கவே முடியலை, துடிதுடிச்சு போனேன். பசுவோட வயிற்றில் பத்திரமா இருந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையானு என்ன நானே நொந்துக்கிட்டேன். பொங்கிய நிலையில் என்னை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சாங்க. நேரம் ஆக ஆக ஒரு புளிச்ச மோர் எடுத்துகிட்டு வந்து என்னோட சேர்த்தாங்க. இது என்னடா புது தண்டனைன்னு கவலைப்பட்டேன். அதுக்கு பிறகு யாரும் என்னைய கண்டுக்கல. திரவமாக இருந்தனா இப்போ திடமாக மாறிப்போனேன். எனக்கு தயிர்னு ஒரு பேர் வச்சாங்க. அதோடு நிறுத்தினாங்களா, என்னை ஒரு பானையில் ஊற்றி மத்தை கொண்டு கடைய ஆரம்பித்தாங்க. மறுபடி மோர்னு நான் ஒரு திரவமானேன். என்கிட்டருந்து திருப்பியும் திடப்பொருள் ஒன்று வரவழைச்சி அதுக்கு வெண்ணெய்னு பேர் வச்சாங்க. பட்டர்னு பேர் வச்சதும் நம்ம வாழ்க்கை பெட்டர் ஆகுமான்னு நினச்சேன். ஆனால் அதோடையா தீர்ந்தது என்னோட கஷ்டம். அந்த வெண்ணெயை மறுபடி அடுப்பில் வச்சாங்க, என்னைய உருக்குனாங்க. எனக்கு நெய்னு ஒரு பேர் வச்சாங்க. உருக்கிய நெய்யை ஒரு ஜாடியில் ஊற்றி அந்த வீட்டோட ஜன்னலுக்கு பக்கத்தில் என்னைய வச்சாங்க. பாலாக இருந்தனா பல கஷ்டங்கள் பட்டு இப்போதுள்ள நிலைமையையும் நினைத்தபடியே அந்த நேரத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ரெண்டு பெண்கள் அந்த ஜன்னலுக்கு வெளியில் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அதை நான் கவனிச்சேன். ஒரு பெண் சொல்கிறாங்க, ஊரில் உங்கள் ஊரில் என்ன வேலை பால் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு பெண், 22 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி முதப்பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நெய் விற்கிற விலையை பார்த்தியா, 1/2 லிட்டர் கேட்டாலே 315 ரூபாயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜன்னலுக்கு பக்கத்தில் ஜாடிக்குள்ளே இருந்தனா அவங்க பேசுனதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். பாலாக இருந்தபோது என்னோட மதிப்பு வெறும் 22 ரூபா தான். ஆனால் பல கஷ்டங்களை அனுபவித்து நான் நெய்யாக மாறின பிறகு என்னோட மதிப்பு 315 ரூபா ஆகிவிட்டதே அப்படின்னு. இதை நினைக்கிற போது நான் பட்ட கஷ்டங்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியலன்னு அந்த நெய் சொல்லுது. இதுதான் மகாபெரியவா அடிக்கடி விரும்பி கேட்குற பால் கதையாம். இந்த கதையின் மூலம் மகாபெரியவா நமக்கு சொல்ல வர பாடம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களும் கஷ்டங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் மதிப்பையும் உயர்த்தும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர,